இன்றைய தியான தலைப்பு கர்த்தர் என் வெளிச்சம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். சங்கீதம் 27:1. என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனு கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரே சென்னை ஏற்றுக்கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தலைமேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனு கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். பழங்குடி மக்களில் ஒரு வகையினர் ஒரு குகைக்குள் குளிரிலும் இருளிலும் வாழ்ந்து வந்தனர். குளிர் தாங்க முடியாமல் அவர்கள் இருளில் தங்களால் இயன்றவரை சத்தமிட்டு கதறி அழுது கொண்டிருந்தனர். ஒரு நாள் அவர்கள் அப்படி கதறி கொண்டிருந்தபோது அவர்களுக்கு ஒரு குரல் கேட்டது. நான் உங்கள் அழுக்குரலை கேட்டேன், உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன் என்று அந்த குரல் கூறியது. அதை கேட்ட அந்த குகைவாழ் மக்கள் மத்தியில் ஒரு அமைதி ஏற்பட்டது. அவர்கள் வித்தியாசமான வார்த்தைகளை கேட்டதில்லை. ஆகையால் அவரிடம், நீர் எப்படி எங்களுக்கு உதவப் போகிறீர் என்று கேட்டார்கள். அந்த பழங்குடியினர் அவர் என்ன செய்கிறார் என்று உற்று பார்த்தார்கள். அவர் அங்கு குச்சிகளை வைத்து எதையோ செய்து கொண்டிருந்தார். அவரிடம் என்ன செய்கிறீர் என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு அவர் பதில் சொல்லாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தபோது மற்றொரு குரல் என்ன செய்கிறீர் என்று மீண்டும் சத்தமாய் கேட்டது. அப்பொழுது அவர், உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறி தனது காலின் கீழே சேர்த்து வைத்திருக்கிற குச்சிகளை நெருப்பு வைத்து பற்ற வைத்தார். அந்த குச்சிகள் நெருப்பை பற்றி கொண்டு அந்த குகைக்குள் வெளிச்சத்தை கொண்டு வந்தது. அதை கண்ட மக்கள், ஐயோ அதை அணைத்து போடும், அது எங்கள் கண்களை கூச பண்ணுகிறது என்று கத்த ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவர், ஆரம்பத்தில் வெளிச்சம் கூசதான் செய்யும், கிட்ட வாருங்கள் பழகி போகும் என்று கூறினார். ஒரு மனிதன் நான் வரமாட்டேன் என்று கூற மற்றவர்களும் ஆமாம் என்று பிடிவாதம் பிடித்தனர். அப்பொழுது அவர், உங்களுக்கு இருளும் குளிரும் தான் பிடித்திருக்கிறதா? உங்கள் பயங்களை உதறிவிட்டு விசுவாசத்தோடு என் பக்கம் வாருங்கள் என்று அன்போடு அழைத்தார். அதிக நேரம் யாரும் வரவில்லை. அப்பொழுது அவர், பாருங்கள் இங்கு சூடாக இருக்கிறது என்று அழைத்தார். ஒரு பெண் அவர் அருகில் சென்று, ஆம் இங்கு சூடாக இருக்கிறது, நான் என் கண்களை திறக்க முடிகிறது என்று கூறி மற்றவர்களையும் வரும்படி அழைத்தாள். இன்னும் நெருப்பின் அருகில் சென்றபோது அவளுடைய குளிரெல்லாம் மறைய ஆரம்பித்தது. மீண்டும் அவர்களை அவள் அழைத்த போது அவர்கள், உனக்கென அமைதியாயிரு, எங்களை விட்டுவிடு, நீ அந்த வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு போ என்று அவளை சத்தம் போட ஆரம்பித்தனர். அப்பொழுது அவள் அந்த மனிதரிடம், ஏன் இவர்கள் ஒளியின் இடத்திற்கு வரமாட்டேன் என்கிறார்கள் என்று கேட்டாள். அப்பொழுது அவர், அவர்கள் குளிரை மட்டும்தான் அறிந்து வைத்திருக்கிறபடினாலும் குளிரிலும் இருளிலும் இருப்பதையே விரும்புகிறார்கள், வேறு மாற்றத்தை விரும்பவில்லை என்று கூறினார். நீயும் அவர்களிடமே போய்விடுவாயா என்று கேட்டதற்கு அவள், இல்லை, இந்த வெளிச்சம் கதவு கதப்பும் எனக்கு வேண்டும் என்றாள். என்னால் குளிரை தாங்க முடியவில்லை, ஆனால் என் மக்கள் அப்படியே குளிரிலும் இருளிலும் இருப்பதை என்னால் பொறுக்க முடியவில்லை என்று கூறினாள். அப்பொழுது அவர், கவலைப்படாதே என்று கூறி அந்த நெருப்பிலிருந்து ஒரு குச்சியை அவளிடம் கொடுத்து, நீ உன் மக்களுக்கு இது வெளிச்சம், இது இதன் ஒளி கதகதப்பானது, இது யாருக்கு வேண்டுமோ என்று அவர்களுக்கு கிடைக்கும், இருளிலும் குரலிலும் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல் என்று அவளிடம் கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருளிலே வாழ்கிற மக்கள் ஒளி அவர்களிடத்தில் அனுப்பப்பட்டும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமே என்று தவறான எல்லத்தில் இருக்கிறார்கள். இயேசுவே அன்றி ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்கிற வார்த்தை அவர்களுக்கு அறியாததினால் இவரும் ஒரு கடவுள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவரே தெய்வம், இவரே அன்றி இரட்சிப்படைவதற்கு வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை என்பதை அறியாதபடி இருளிலும் அந்தகாரத்திலும் இருக்கிறார்கள். அப்படி இருளிலும் அந்தகாரத்திலும் இருந்த நம்மை தேவன் தெரிந்து கொண்டு ஒளியை கொடுத்தது போல, இந்த ஆச்சரியமான ஒளியாகிய கிறிஸ்துவை நாம் இருளில் வாழ்கிற மக்களுக்கு எடுத்து சென்று அவர்களை வெளிச்சத்திடம் கொண்டு வர வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமையாகும். ஜெபம். அன்பின் பிதாவே, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவாகிய வெளிச்சத்தை மற்றவர்களும் பெற செய்து அவர்கள் ஒளியை கண்டு விலகி ஓடாதபடி அவர்களை நித்திய பரலோகத்தில் பங்குள்ளவர்களாக மாற்றும்படி அவர்களையும் தேவனிடத்தில் கொண்டு வருவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை புரிந்தருளும்.
மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன்.